வெல்கம் டு டெக்கு கீஸ். நாம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மிட் ப்ரைஸ் ரேஞ்சில் கிடைக்கிற ஒரு ஃப்ளாக்ஷிப் கில்லர், அதாவது பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், ஒரு கேமிங்க்கு ஆகட்டும், இல்லை ஒரு கேமரா ஆகட்டும், இல்லை ஒரு டிஸ்பிளே ஆகட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஆல்ரவுண்டர் மொபைலை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐக்யூ நியோ 9 ப்ரோ. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் 40,000 ரூபாய்ட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபரில் ஒரு 30,000-32,000 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மொபைலுக்கான அமேசான் லிங்காக கீழே டிஸ்கிரிப்ஷன், ஃபஸ்ட் கமெண்ட், மேல் ஐ பட்டன் எல்லாத்தையும் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். நான் பார்க்க போகிற இந்த மொபைல் மிட் ரேஞ்சில் இருக்க 8GB RAM, 256 இன்பில்டு மெமரி வேரியண்ட். இன்பில்டு மெமரியில் 128GB வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யூஎஃப்எஸ் 3.1 தான் கிடைக்கும். இந்த மாதிரி 256GB இன்பில்டு மெமரி இருக்கிற ஃபோனில் யூஎஃப்எஸ் 4.0 கொடுக்குறாங்க. ஃபோனோட என்னென்ன இந்த பாக்ஸ்க்குள்ளே கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேரண்டி கார்டு வருது, அடுத்து ஃபோனோட குயிக் ஸ்டார்ட் கைடு, இதில் ரெண்டு பக்கத்தில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். மொபைலோட 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கிடைக்குது, ஒரு பிடி சார்ஜர். இது உங்கள் லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா சி டைப் சார்ஜிங் இருந்துச்சுன்னா அதில் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம், ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகும். சிம் எஜெக்டர் டூல், அப்புறம் சிலிக்கான் பேக் கவர் கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டி ஆவரேஜாக இருக்குது. ஐக்யூவில் பேக் கவரோட சேர்த்து ஸ்க்ராட்ச் கார்டும் ஒட்டி கொடுத்துட்றாங்க. அந்த ஸ்க்ராட்ச் கார்டு வந்து கிட்டத்தட்ட நியோ 7 ப்ரோவில் வந்து யூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் யூஸ் பண்ணியும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒர்க் ஆகிட்டுருக்கு. அது ஸ்க்ராட்ச் தடுக்குமே தவிர ப்ரொடக்ஷனில் எதுவும் கொடுக்காது. 6.78 இன்ச்சஸ் 1.5K டிஸ்பிளே இது. 144Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுது. பாட்டத்தில் டூஎல் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி 2.0 சி டைப் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மைக் அண்ட் ஸ்பீக்கர் இருக்குது. இதில் ஸ்டூரியோ ஸ்பீக்கர் இருக்குது, ஆனால் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணாது. ரைட் சைட் பவர் பட்டனும் அதுக்கு மேலே வந்து வால்யூம் அப் டவுன் கீயும் கொடுத்துருக்கோம். டாப்பில் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் ஐஆர் பிளாஸ்டரும் கொடுத்துருக்காங்க. ஐஆர் பிளாஸ்டர் மூலமாக ஐஆர் ரிமோட்டில் ஒர்க் ஆகிற டிவைசஸ் ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். போனர் லெஃப்ட் சைடு எதுவுமே இல்லை. ரியர் கேமரா டிசைனுக்காக தான் இப்படி கொடுத்துருக்காங்க, தவிர இப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதில் மெயின் சென்சார் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளாக்ஷிப் சென்சாரான சோனி ஐஎம்எக்ஸ் 920 கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே 8MP அல்ட்ரா ஒயிட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ளாக்ஷிப் கேமரா சென்சாரான சோனி ஐஎம்எக்ஸ் 920 இந்த மொபைலில் கொடுத்துருக்க மூலமாக அதில் சூப்பரான பிக்சர்லாம் எடுக்க முடியும். இதோட பேக் பேனல் ஏஜி கிளாஸில் ஆனது. இதை தவிர வந்து வீகன் லெதர்னு சொல்லிட்டு ஒரு மாடல் ஒன்று இருக்குது. ஃப்ளாஷ் பக்கத்தில் ஒரு சென்சார் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது லேசர், ஆட்டோ ஃபோக்ஸ் சென்சார் இருக்கலாம், இல்லை என்ன சென்சார்னு சொல்லிட்டு எங்கேயுமே மென்ஷன் ஆகலை. இதோட பழைய வருஷன் ஐக்யூ நியோ 7 ப்ரோவில் இருக்கிற மாதிரி செல்ஃபி கேமரா 16MP கொடுத்துருக்காங்க. கேமரா பற்றி ஃபுல் டீடைல்ஸ் அது எப்படி இருக்குது அப்படின்றத லாஸ்ட்டில் பார்க்கலாம். இந்த ஃபோனில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக் டார்க்கான டயத்துலேயும் ஃபாஸ்ட்டாகவே நல்லாவே ஒர்க் ஆகுது. இதோட சைஸ் 7.99mm இருக்குது. இதோட வெயிட் 196 கிராம்ஸ். ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷனுக்கு கொரில்லா கிளாஸ் எதுவுமே கொடுக்கல, ஷார்ட் சென்சேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்ற கிளாஸ் கொடுத்துருக்காங்க. 11 5G பேண்ட் சப்போர்ட் பண்ணுது, வைஃபை 7 இருக்குது, ப்ளூடூத் 5.6 இருக்குது, எல்லாமே ஃப்ளாக்ஷிப் லெவல்லே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுக்கு IP54 ரேட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. தூரல் பட்டுச்சுன்னா ஓகே, தண்ணிக்குள்ளேயெல்லாம் முக்கிட்டிங்கன்னா என்னாகும் தெரியாது. 2000Hz இன்ஸ்டன்ட் டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது, அதனால் டச்லாம் வந்து நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. ஆண்ட்ராய்டு 14 பில்ட் பண்ணியிருக்க, ஃபன் டச் ஓஎஸ் 14 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுக்கு ஐக்யூவில் இருந்து 3 வருஷத்துக்கான ஓஎஸ் சப்போர்ட்டும், 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. 256GB இன்பில்டு மெமரி வேரியண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு யூஎஃப்எஸ் 4.0 கிடைக்கும், அதாவது யூனிவர்சல் ஃப்ளாஷ் மெமரி. இதோட யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப் வந்து ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகும், பூட்டிங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், மல்டி டாஸ்கிங் ஈஸியாக பண்ணலாம், பவர் கன்சப்ஷன் கம்மியாக இருக்கும். பெர்ஃபார்மன்ஸில் ஏன் இது ஃப்ளாக்ஷிப் லெவல் அப்படின்னு சொல்கிறோம்னா, அதில் ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 2 ப்ராசஸர் இருக்குது. அதோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக Q1 சூப்பர் கம்ப்யூட்டிங் சிப் அப்படின்றவங்க ஓன் சிப் வேறு அதில் கொடுத்துருக்காங்க. அதனால் அது ஆண்ட்ராய்டு ஸ்கோர் நியர்லி ஒரு 15 lakhs கிட்ட வருது. 3000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. சரியான சன்லைட்டில் கூட அது நல்லா விசிபிளாகவே இருக்குது. அப்புறம் சாதாரணமாக நம்ம மொபைலை யூஸ் பண்ணும்போது ஈரமான கையை வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியாது. இதில் வந்து வெட் டச் டெக்னாலஜி இருக்கனால ஈரமான கையை வச்சுட்டு கூட நம்ம யூஸ் பண்ண முடியும். இதில் HDR 10+ சப்போர்ட் இருக்கனால யூடியூப்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே ரியல் மாதிரி இருக்குது. அப்புறம் MEMC+ சூப்பர் ரெசல்யூஷன் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. 1.5K அமோல்டு டிஸ்பிளேன்றனால அந்த பிளாக்லாம் நல்லா டெப்த்தாகவே தெரியுது. யூடியூப்பில் பக்காவாக HDR செட்டிங்ஸ்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுது. 8TLTPO பேனல் கொடுத்துருக்கனால இதில் ரிஃப்ரெஷ் ரேட்லாம் நம்மளுக்கு 1லேருந்து 144 வரைக்கும் எந்த ஹெட்ஸ் தேவையோ கரெக்டான அந்த இதை எடுத்து கொடுக்குது. நீங்கள் யூடியூப் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஹெட்ஸ் தேவையோ அதை கொடுக்குது. கேமிங் அப்போ இல்லை நீங்கள் சாதாரண யூஸ் அப்போ ஒன்று இந்த மாதிரி மாற்றி கொடுக்கும்போது பவர் கன்சம்ஷன் இன்னும் ரொம்ப கம்மியாகுது. போன நியோ வெர்ஷனை விட இந்த வெர்ஷனில் வந்து பெசல்ஸ்லாம் நல்லா கம்மி பண்ணியிருக்காங்க. ஆனால் கேமரா நாட்ச் வந்து லைட்டாக பெருசாக இருக்குது. ப்ளூட்வேர்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆனால் ஐக்யூவோட ப்ளூட்வேர்ஸ்லாம் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது, அதே ஒரு 6L கொடுத்துருக்காங்க.
அடுத்து கேமிங்கில் இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்குன்னே கேமிங் மோடுன்னு ஒன்று பக்காவாக கொடுத்துருக்காங்க. பப்ஜி ஹை செட்டிங்ஸில் வச்சு விளாண்டா கூட எந்த ஃப்ரீஸும் இல்லாமல் பக்காவாக அதில் விளாட முடியும். அதோட கேமிங் மோடில் பார்த்தீங்கன்னா கால் வந்து ரிஜெக்ட் பண்ணுறது, ஆட்டோ நோட்டிஃபிகேஷன் கட் பண்ணுறது, இன்னும் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இதிலே கொடுத்து வச்சுருக்காங்க. கிராஃபிக்ஸ் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு பாருங்கள், டீட்டெயிலாகவும் இருக்குது. அதே மாதிரி 144Hz வரைக்கும் ரிஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுது. ஹேட்டிக் வைப்ரேஷன் வந்து ஒன் ப்ளஸ் அளவுக்கு இல்லாட்டினாலும் பரவாயில்லாமல் இருக்குது. பப்ஜியில் 90 frames வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஹீட் வந்து ரொம்பவே லோவாக இருக்குது. இதில் வந்து ஹை செட்டிங்ஸில் வச்சு விளாடும்போது சரி, கேமரா வந்து 8K வச்சு நம்ம ஷூட் பண்ணும்போது சரி, ஹீட் கண்டிப்பாக வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் இதில் வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது. லைட்டாக வார்ம் மட்டும் ஃபீல் பண்ணலாம். இந்த ஃபோனோட பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 5160mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 120W ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்கனால அது ஒரு 30 நிமிஷத்தில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும். இந்த ஃபோனில் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இல்லாட்டினாலும் ஸ்டூடியோ ஸ்பீக்கரே வந்து ரிச் அண்ட் லவுடாகவே அந்த சவுண்ட் இருக்குது. அடுத்து இந்த ஃபோனில் மெயின் கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். செல்ஃபி கேமரா 16MP, அப்பாச்சர் வேல்யூ வந்து 2.45 இருக்குது. அதோட ரியர் கேமரா 15MP சோனி ஐஎம்எக்ஸ் 920 கேமரா சென்சாரோட இதோட அப்பாச்சர் வேல்யூ 1.88 இருக்குது. இந்த ஃபோனில் வந்து மேக்ரோ சென்சார் உள்ள, டெப் சென்சார் உள்ள, அல்ட்ராவைடே மேக்ஸிமம் மேக்ரோ ஃபோர்ஸஸ் எடுக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த பேக் கேமராவில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது, எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. செல்ஃபி கேமரா வந்து 1080 pixels 30 frames மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுது. ஆனால் ரியர் கேமரா வந்து 8K நீங்கள் வந்து 30 frames வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். இதில் மெயின் கேமரா சென்சாரே வந்து அவங்க நைட் லைட் கேமரா சென்சார் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நைட் லைட்லேயும் வந்து லோ லைட்லேயும் நல்லா பெஸ்ட்டான பிக்சர்ஸை வந்து இதனால் எடுக்க முடியும். இப்போ அதில் எடுத்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். இமேஜ்லாம் டைனமிக் ரேஞ்செலாம் நல்லா இருந்துட்டு அப்படி மாதிரி ஷார்ப்பாக ஒரு மாதிரி டெப்த்தாக இருக்குது பாருங்கள். மேலே இருக்க அந்த க்ளவுட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக துண்டாக தெரிகிற மாதிரி பழைய வெர்ஷனுக்கும் இதுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. இதோட கேமரா சென்சார் ஃப்ளாக்ஷிப் லெவல் கேமரா சென்சார்ன்றனால இதில் எடுக்கிற பிக்சர் நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. ரூம் என்வாயன்மெண்ட்டில் அதோட மெயின் கேமராவில் எடுக்கிற பிக்சர், அதாவது ஹியூமன் அப்ஜெக்ட் எடுக்கும்போது முகத்தில் மட்டும் அப்படி மஞ்சள் பிடிச்ச மாதிரி ஒரு பிக்சர் அப்பப்போ வருது. அதே மாதிரி இது லைட்டாக விவோலேருந்து அந்த ஐக்யூ வந்ததுனால லைட்டாக மேக்கப் போட்டு வருது. இந்த மாதிரி சிலதும் வந்து ஹியூமன் ஆப்ஜெக்ட்ஸில் பண்ணுது. இந்த ஃபோனில் NFC சப்போர்ட் கொடுக்கல. அப்புறம் அந்த ஃபோனில் மெயின் கேமரா எடுத்த வீடியோ சாம்பிள் இது. இதோட போன வெர்ஷனை விட இதில் வந்து நல்லா டெப்த் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்டெபிலைசேஷன் இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருந்தாலுமே வந்து 8K 30 frames இதில் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. இதே வந்து நீங்கள் 4K எடுக்கும் போது இது EAS யூஸ் பண்ணி அதை ஸ்டெபிலைஸ் பண்ணி காமிக்குது. இது பெர்ஃபார்மன்ஸில் மட்டும் இல்லை, கேமிங்கில் மட்டும் இல்லை, டிஸ்பிளேயில் மட்டும் இல்லை, கேமரா எல்லாத்துலேயுமே வந்து ஆல்ரவுண்டராக ஒரு பெஸ்ட்டு ஃபோனாக இருக்குது. ஃப்ளாக்ஷிப் லெவலில் நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கினாலுமே அதில் இருக்க சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் குறைச்சிட்டு இந்த ஃப்ளாக்ஷிப் கில்லரை கொடுத்துருக்காங்க. ஸோ 30,000 ரேஞ்சில் ஒரு ஆல்ரவுண்டரான ஒரு ஃப்ளாக்ஷிப் கில்லரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை எல்லாத்துலேயுமே ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இந்த ஒரு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த மாதிரி ஒரு மொபைல் வந்து கண்டிப்பாக செமையான ஒர்த்து அப்படின்னே சொல்லலாம். இந்த ஃபோனோட அமேசான் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட் மேலே ஐ பட்டன் எல்லாத்தையும் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கு மேலே டெக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.